உக்ரைனோட இராணுவமானது ரஷ்யாவினுடைய கின்சோல் ஹைப்பர்சோனிக் மிசைலை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகள் இதனை இரண்டு நாட்களாக பெருசாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலை உக்ரைனோட இராணுவமானது பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியானது உண்மையா பொய்யா என்ற கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த செய்தியில சொன்ன விஷயமானது உண்மை கிடையாது. நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரஷ்யாவானது எம்எஸ்ஐ யூஸ் பண்ணி HIMARS-னுடைய GPS-ஐ டிசேபிள் பண்ணுகிறார் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்றைய தினம் ரஷ்யாவோட புரோவார் எழுத்தாளர் போய்கொண்டிருந்த காரில் குண்டுவெடிப்பானது இடம்பெற்றிருக்கு. இதுல அந்த காரை ஓட்டி சென்ற டிரைவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் அந்த எழுத்தாளர் காயங்களுடன் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியானது வெளிவந்திருந்தது. இப்படி இருக்கையில் ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியானது என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த குண்டுவெடிப்புக்கு உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகள் தான் காரணம் என்று குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகளோட உளவாளிகள் ரஷ்யாவுக்கு ஊடுருவி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. ஏன் நான் இப்படி சொல்றேன் என்றால், ஏற்கனவே ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மிலிட்டரி உலாக்கர் ஒருவர் பாம்பலாஸ்ல கொல்லப்பட்டிருந்தார். இப்போது ரஷ்யாவினுடைய வார் ரைட்டரை கொலை செய்வதற்கான முயற்சியானது இடம்பெற்றிருக்கு. இதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய விமான நிலையத்தின் மீது உக்ரைனானது ட்ரோன் தாக்குதலை செய்ததாக இருக்கட்டும், இப்போது கிட்டடியில் கிரெம்ளின் மீது ட்ரோன் தாக்குதலை உக்ரைனானது செய்ததாக இருக்கட்டும், இதனைத்தே உக்ரைனானது செய்யணும் என்றால் ரஷ்யாக்குள்ளேயே உக்ரைனோட ஆக்கள் இருக்கணும். ஆகவே ரஷ்யா மற்றும் மேற்குலக நாடுகளோட உளவாளிகள் ரஷ்யாக்குள்ளேயே ஊடுருவி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் இப்படி இருக்கையில் ரஷ்யாவில் இப்படியான தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெறதால ரஷ்யாவினுடைய உளவுத்துறையாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் ஆக இருக்கட்டும், இந்த இரண்டுமே ரொம்பவே வீக்கா இருக்க என்ற சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்பியிருக்கு. ஏனென்றால் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு ட்ரோன் தாக்குதலை செய்ய போறார்கள் என்ற செய்தியானது முன்கூட்டியே ரஷ்யாவினுடைய உளவுத்துறைக்கு கிடைக்கணும். அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு இப்படியான கொலை முயற்சிகள் இடம்பெற தகவலானது முற்கூட்டியே ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கு கிடைக்கணும். அப்படி ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கு இப்படியான தகவல்களானது முற்கூட்டியே கிடைக்காட்டி ரஷ்யாவுடைய உளவுத்துறையானது வீக்காக இருக்கின்ற அர்த்தம். அதே நேரத்தில் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு ட்ரோன் தாக்குதலை செய்யும் போது ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமானது அதே இனத்தையுமே சுட்டு வீழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் ரஷ்யாவுடைய விமான நிலையத்தில் உக்ரைனோட ட்ரோன் தாக்குதலானது சக்சஸ்ஃபுல்லாக இடம்பெற்றிருக்கு. ஆகவே இதிலிருந்து ரஷ்யாவுடைய டிஃபென்ஸும் வீக்காக இருக்கென்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த வீக்னஸ் அனைத்தையுமே புடின் அவர்கள் சரி செய்யாட்டி ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு இதுதான்
முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ரஷ்யாவானது ஏற்கனவே 28 கேலிபர் குரூஸ் மிசைல்ஸ் கேரியர்ஸ் பிளாக் சி கடற்பரப்பில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவானது மேலும் 4 கேலிபர் குரூஸ் மிசைல்ஸ் கேரியர்ஸ் பிளாக் சி கடற்பரப்பில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று உக்ரைனோட சதோன் கமாண்டர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்போது பிளாக் சி கடற்பரப்பில் ரஷ்யாவோட 32 கேலிபர் குரூஸ் மிசைல்ஸ் கேரியர்ஸ் ஆனது நிற்குது. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாள் தான் ரஷ்யாவானது பிளாக் சி கடற்பரப்பில் இருந்து குரூஸ் மிசைல் அட்டாக்கை உக்ரைன் மீது செய்திருந்தார்கள். இதே நேரத்தில் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஒபென்சிவை செய்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்க ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிரான ஒபென்சிவ் தாக்குதலை செய்கிறதுக்காண்டி பிளாக் சி கடற்பரப்பில் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இதில் இந்த ரஷ்யாவானது உக்ரைன் மீது தரைவழி அட்டாக், மான்வழி அட்டாக் மற்றும் கடல்வழி அட்டாக்கையும் செய்ய போறார்கள். இதில் இந்த உக்ரைனானது எப்படி தப்பிக்க போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக பாக்மோத் பகுதியில் இருந்து வாக்னா குழுவானது மே 10 வெளியேற போறோம் என்று வாக்னா குழுவோட தலைவர் சொல்லியிருப்பது ரஷ்யாக்குள்ளேயே இன்டர்னல் வாரானது போய்கொண்டிருக்கு என்பதுக்கு அறிகுறியாக இருக்கு. உக்ரைனோட பிரசிடன்ட் அட்வைசர் சொல்லியிருக்கிறார். ரஷ்யாக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்றால் அதனை ஊதி பெருசாக்குறது தான் உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகளோட வேலையாக இருக்கு. ஏற்கனவே வாக்னா குழுவோட தலைவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் வாக்னா குழுவுக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யாவானது உடனடியாக கொடுக்காததுக்கு ரஷ்யாவுடைய ராணுவத்தில் இருக்கிற சில நபர்கள் தான் காரணமே தவிர ரஷ்யாக்கும் வாக்னா குழுவுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் சேச்சன் ஆர்மியானது பாக்மோத் பகுதியில் வாக்னா குழுவோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ண போறார்கள். ஆகவே சண்டை இடம்பெற்ற புரண்லைனுக்கு சேச்சன் ஆர்மியானது வரும்போது சேச்சன் ஆர்மி இருந்த இடத்துக்கு வாக்னா குழுவானது போக போறார்கள். இதில் இந்த நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், வாக்னா குழுவுக்கு தேவையான ஆயுதங்களானது கிடைக்காதபடியால் அவர்கள் பாக்மோத் பகுதி அதாவது சண்டை இடம்பெறுகின்ற புரண்லைனாக இருக்கிற பாக்மோத் பகுதியில் இருந்துதான் பின்வாங்குகிறார்களே ஒழிய அவர்கள் உக்ரைனில் இருந்து முழுமையாக வெளியேறாமல் உக்ரைனில் இருக்கிற மற்றொரு பகுதிக்கு போர் செய்வதற்காண்டி இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். நீங்கள் இதனை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும், வாக்னா குழுவுக்கு தேவையான ஆயுதங்களானது கிடைக்காதபடியால் புரண்லைனில் இருந்து உக்ரைனில் இருக்கின்ற வேறொரு இடத்துக்கு வாக்னா குழுவானது இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். ஆகவே உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகள் சொல்றபடி வாக்னா குழுவானது உக்ரைனில் இருந்து வெளியேறல. அடுத்ததாக நேற்றைய தினம் மோல்டோவாவினுடைய பிரசிடன்ட் ரஷ்யாவானது மோல்டோவாவை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உக்ரைன் தான் தடுப்பாக இருக்கிறார் தானியங்களை இறக்குமதி செய்கின்ற போலந்து, ரொமேனியா, சுலோவாக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் உக்ரைனோட தானியங்களுக்கு தடையை போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உக்ரைனில் இருந்து இப்படி தானியங்களை இறக்குமதி செய்கிறதால இந்த நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தந்த நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற தானியங்களோட விலையானது அடிமட்டத்துக்கு போயிருக்கு. இதற்கு காரணம் உக்ரைனில் இருந்து குறைந்தளவு விலையில இந்தந்த நாடுகள் தானியங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தந்த நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற தானியங்களோட விலையானது அடிமட்டத்தில் போயிருக்கு. இதனால்தான் போலந்து, ரொமேனியா, சிலோவாக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் உக்ரைனோட தானியங்களை இறக்குமதி செய்யக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படி உள்நாட்டு பிரச்சனைகளானது ஏற்படும் போதுதான் உக்ரைனில் இருந்து தானியங்களை இறக்குமதி செய்யறதுக்கு இந்த நாடுகள் தடைகளை போட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக போலந்தில் நேட்டோவினுடைய அனகொண்டா மிலிட்டரி ட்ரில்லானது நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. இதில் போலந்தை சேர்ந்த 13,000 ராணுவ வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும் சவுத் ஈஸ்டர்ன் போலந்தில் தான் இந்த மிலிட்டரி ட்ரில்லானது நடைபெறுகிறது என்ற செய்தியானது வெளிவந்தது. இந்த ட்ரில்லானது ஏன் செய்யப்படுது என்றால் ரஷ்யாவானது உக்ரைனோட சோழியை முடிச்சிட்டு அடுத்ததாக போலந்தை அட்டாக் பண்ண வந்தார்கள் என்றால் அதற்கு ரெடியாக இருக்கணும் என்றதுக்காண்டித்தான் இந்த ட்ரில்லானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே மேற்குலக நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் போலந்துக்கும் ஒரு பயம் இருக்கு, ரஷ்யாவானது உக்ரைனோட சோழியை முடித்தார்கள் என்றால் அடுத்ததாக தங்களைத்தான் அட்டாக் பண்ணுவார்கள் என்று. ஆகவே ரஷ்யாவானது உக்ரைனோட சோழியை முடித்துட்டு அடுத்ததாக யாருடைய சோழியை முடிக்கப் போறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக பாக்மோத் பகுதியில் 95% இடமானது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மீதி இருக்கிற 5% ரஷ்யாவோட சிறப்பு ராணுவ நடவடிக்கையில எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று வாக்னா குழுவோட தலைவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பாக்மோத் பகுதியில் 95% இடமானது ரஷ்யாவுடைய கைவசம் தான் இருக்கு. மீதி இருக்கிற 5% இடமானது உக்ரைனோட கைவசம் இருந்தாலும் அவர்களால ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்பதுதான் இவரோட கருத்தாக இருக்கு. அடுத்ததாக ரஷ்யாவானது கொஞ்ச நாளைக்கு முன்னம் அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் என்ற உளவு ட்ரோனை பிளாக் சி கடற்பரப்புல வச்சு வீழ்த்தி இருந்தார்கள். இதனை இருந்து சீனாவானது பாடம் கட்டு அட்வான்ஸான குவாலிட்டியான ட்ரோன்களை உற்பத்தி செய்யணும் என்று
எக்ஸ்பர்ட் சீனாவினுடைய அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரை மையமாக வச்சு சீனாவானது நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் சீனாவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை மையமாக வைத்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது சீனாவானது தைவானை அட்டாக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால தான் சீனாவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை மையப்படுத்தி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.